அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய போதி நர்சரியில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகிய பூந்தோட்டத்தை நம்மளுடைய வீட்டில் நாமளே எப்படி அமைக்கிறது, அதே பூந்தோட்டத்தை ஒரு ஹோட்டலாக இருந்தாலோ இல்லை ஒரு கல்யாண மண்டபமாக இருந்தாலோ என்னென்ன வைக்கணும், வைக்கும்போது என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிளாக சொல்லியிருந்தேன், அதை கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படமாக கூட காமிச்சிருக்கேன். அந்த பூந்தோட்டத்தில் என்னென்ன வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வீடு வந்து கோயில் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் புதுசாக கட்டின வீடு, முத முதல்ல உள்ளுக்குள்ளே போகிறப்ப அந்த மகிழ்ச்சிக்கு எதுவும் ஈடாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மகிழ்ச்சியே ரெட்டி பார்க்குற மாதிரி திருச்சியில் உள்ள வீட்டில் ஒரு பூந்தோட்டத்தை அமைச்சோம். அது எப்படி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. திருச்சி அப்படின்னாலே மலைக்கோட்டையும் ஸ்ரீரங்கம் தான் எல்லாரோடைய மனசுலேயும் பதியும். ஆனால் இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய டிஐஏடி அப்படிங்கிற ஹோட்டலில் பூந்தோட்டத்தை அமைச்சோம். அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். திருச்சியில் உள்ள சிறந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜோதி கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒன்று. அவங்களுடைய கல்யாண மண்டபத்தில் தான் இன்றைக்கி பூந்தோட்டத்தை அமைச்சோம். அதை எப்படி அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கோவிலாக இருந்தாலும் சரி, அது அரண்மனையே இருந்தாலும் சரி, ஒரு அழகிய பூந்தோட்டத்தை அமைக்கும்போது தான் அது பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறத விட ஒரு மன அமைதியையும் தரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்கணும்.